ベルサイユグランド。பருவமழை தொடங்கியதையடுத்து தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. இதில் தலைநகர் சென்னையில் கடந்த 2 நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பாதுகாப்பு பணிகள், வடிகால் பணிகள் குறித்து தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி. அந்த வகையில் சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரிக்கும் நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் செம்பரம்பாக்கம் ஏரியின் நிலவரம் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஏரியில் தண்ணீர் இருப்பு எவ்வளவு உள்ளது, மதகுகள் செக்டர்கள் முறையாக பராமரிக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அமைச்சர் தாமு அன்பரசன் மற்றும் அதிகாரிகளோடு சென்ற அவர், ஏரியில் தண்ணீரே இல்லை, பீதியை கிளப்பிவிட்டு விடுகிறார்கள், நவம்பர் மாதம் சர்வநாசம் என்றெல்லாம் சொல்லிவிடுகிறார்கள் என்று பேசியபடி ஆய்வு மேற்கொண்டார். மேலும் சென்னையில் இருக்கும் மேம்பாலங்களில் கார்கள் நிறுத்தப்பட்டது குறித்து பேசிய செல்வ பெருந்தகை, கார்களை அப்படி நிறுத்தியதால் ஏதோ சென்னையே முழுக போகிறது போன்ற பிரம்மை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இருந்தனா்.